الحمد لله والصلاة والسلام على رسول الله قال تعالى ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي இறைவனின் அருள் தேடி அவன் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் ஷஃபாஅத்தினை நாடி இறை நேசர்களின் நல்லோர்களின் துஆவினை ஆசித்தவன் நம் ஆரம்பம் செய்கிறேன். உள் அனைத்தும் ஈர் உலகை படைத்து அதில் இருக்கிற உயிரினங்களுக்கு ரிசுக்களித்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக அல்லாஹுவின் பொருத்தத்தை அவனது ரசூலின் மஹப்பத்தை பெறுவதற்காக இம்மஜிலிஸில் ஒன்று கூடியிருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகிற இந்த விஷயங்களை, செய்திகளை உள்வாங்குவதற்கு முன்பு இதை ஆங்காங்கே இணையதளங்களில் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு கோரிக்கை என்னவென்றால், கூறப்படுகிற விஷயத்தில், செய்தியில், பயானில் ஏதாவது குறைகள் காண முடியுமா என்கிற குறைகளை ஆராயக்கூடியவர்களுக்கான ஒரு செய்தி கேட்கிற பொழுது, அல்லாஹ் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஹிதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற உள்ள தூய்மையோடு கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய இனிப்பானது, இனிமையானது. குறை காண வேண்டும் என்கிற எண்ணத்தில் கேட்கிற பொழுது, எந்த விதமான பிரதிபலன் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை என்பதை ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், 12 நாட்களும் மிகப்பெரும் சிரமங்களை எடுத்துக்கொண்டு எல்லா தேவைகளையும் ஒதுக்கிவிட்டு இதற்கான குறிப்புகளை சேகரிக்கிற விஷயத்தில் ஈடுபடுகிற பொழுது, பெருமானாருடைய எல்லா நிலைகளையும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் A to Z இதைதான் சொல்லணும், இதைதான் சொல்லக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்தை பொறுத்தவரை இல்லை. இன்றைக்கு சில அறிவு ஜீவிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீஷாப் போகுவது, சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா, பெருமானார்கள் சிறுநீர் போகக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், எப்படியும் குறை சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்றான். ஒரு விஷயத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹி கிரதம் என்று சொல்லக்கூடிய சிஹாசித்தா 6 கிரதங்கள், புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், இப்னு மாஜா, திர்மிதி, நசை, எல்லா இமாம்களும் கிதாபினுடைய தொடக்கத்தில், ஆரம்பத்தில் எதை குறிப்பிடுவார்கள் என்றால், வஹியை பற்றி உண்டான செய்தியை முன்வைப்பார்கள், அல்லது ஈமான் சம்பந்தமான செய்தியை ஆரம்பத்தில் கிதாபில் தொடங்குவார்கள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக
இமாம் அபூதாவுது சுலைமான் இப்னு அஷாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது நூல் அபூதாவுதிலே அபூதாவுது நூலை திறந்த உடனே கிதாபு தஹாரா என்று ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்திலே ஒரு பாபில் இப்படி குறிப்பிடுகிறார்கள். முதல்ல அதிசுடைய தொடக்கமே இதுதான், பாபு தஹல்லி இந்த கலாயில் ஹாஜா, நம்முடைய சுய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்தார்கள், நிவர்த்தி செய்தார்கள் என்கிற விஷயத்தை முதல் முதல் ஹதீஸுடைய தொடக்கத்தில் கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹபல் மதுஹப, எங்காவது வெளியிலே தன்னுடைய தேவையை கழிப்பதற்காக வேண்டி வெளியே சென்றால், அபஅத, என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்கள் யாரும் தன்னை பார்த்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்வாங்களா, பயணித்து யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் சென்று போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை கழிப்பார்கள். இதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய நுணுக்கமான ஹிக்மத்தை இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தருகிறார்கள். இன்றைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், முக்கியமான விஷயம் இதெல்லாம், இதை பத்திலாம் இன்னைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்ல வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கிறது, இன்றைக்கு பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி சிறுநீர் கழிக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய மால்களுக்கு செல்கிறோம், பொது கழிப்பிடங்களுக்கு செல்கிறோம், அங்கே ஆண்கள் சிறுநீர் கழிக்கிற நிலை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும், பயன்படுத்தியவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். எப்படி அங்க என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள், ஆண்கள் எப்படி சிறுநீர் போறாங்க, நின்ற நிலையில், சரி நின்ற நிலையில் போகட்டும், எப்படி அந்த அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் சிறுநீர் கழிக்கிற பொழுது, நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கிற பொழுது, எட்டி பார்த்தா எனக்கு அருகில் இருக்கக்கூடிய மரும உறுப்பு தெரிகிற வகையில் இன்றைக்கு சிறுநீர் கழிக்கிறோமா இல்லையா. அத்தகைய நிலை இன்றைக்கு எல்லா மோல்களிலும், எல்லா மால்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள் கூட இத்தகைய நிலைதான் இருக்கிறது. அப்ப இந்த நிலையை நாம் தெளிவுபடுத்தவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வருவார்கள். அப்ப இது சொல்லாத அப்படின்னா வேற எதை சொல்வது, அல்லாஹ்வுடைய நல்லடியார் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, எதையும் குறை காண வேண்டும் என்கிற அடிப்படையில் என்ன செய்வானா, ஒரு விஷயத்தை கேட்க வேண்டாம். அப்படி கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹுடைய மகத்துவமும் கண்ணியமும் விளங்காமலே போயிடும். அதனால கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிற இந்த வழிமுறை இருக்கிறது, எல்லாம் மிக உன்னதமானது. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள், 14 நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம், அதிகமான மக்கள் உலகத்தில் இருப்பவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்கள். வேறு எந்த தலைவரையும் இன்றைக்கு என்ன செய்யல, அதிகமான மக்கள் ரசூலுல்லாஹியை பின்பற்றுவதை போன்று இந்த உலகத்தில் யாருமே இன்னைக்கு என்ன செய்யல, எந்த மனிதரையும் பின்பற்றவில்லை. இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத சில நாடுகள் கூட, இஸ்லாம் அல்லாத சில நாடுகளில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு ஹதீஸுகள் வாகனங்களில் பதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய நாடுகளில் லாஜிக் ஓகே, ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பிரகாரம் அங்கு ஆட்சி அமல்கள் நடக்கும். அப்ப அங்கே ரசூலுல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் வாகனங்களிலே பதிக்கப்பட்டிருப்பது, வாகனங்களிலே ஒட்டி வைக்கப்பட்டிருப்பது என்பது அது இயல்பான ஒன்று. ஆனால் இதையும் தாண்டி இஸ்லாமிய நாடு இல்லாத இதர நாடுகள்ல இன்னைக்கு பார்க்கிற பொழுது வாகனங்கள்ல ஓடக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாக்கள்ல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன் வாக்குகள் இன்றைக்கு, அவருடைய ஹதீஸுகள் இன்றைக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எத்தகைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, விளங்க முடிகிறது. ஏ அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறது கூட இன்னைக்கு நம்மால் ஏன் விளங்கி வைத்திருக்க முடியவில்லை, நாமே இன்றைக்கு அந்த அத்தகைய அவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய புரிதலை கூட நம்மால் புரிந்து வைத்திருக்கொள்ள முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு யார் என்ன கிதாபை எழுதினாலும் சரி, இஸ்லாத்தை தொட்டு
இஸ்லாமிய மார்க்கத்தை தொட்டு யார் என்ன கிதாபுகளை எழுதினாலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கூறி ஆரம்பிக்கப்படாத எந்த கித்தாபும் புத்தகமும் இன்றைக்கு உலகத்தில் இடம்பெறுவது இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாதனைகள் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அதிசய மனிதர்கள் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வியந்து போகிறோம் எல்லா விஷயங்களை கண்டு இன்றைக்கு உலக நாடுகள் வியந்து போகிறது. ஒரு மனிதர் சாதாரண மனிதர் இப்படி இருக்க முடியுமா, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? ஆம், செய்து காட்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கிற சில நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கிற அன்பை நம்மால் உணர முடிகிறது. எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பிரபலமான செய்திதான், யமன் நாட்டை ஆட்சி செய்த அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் காபாவை இடிப்பதற்காக வேண்டி யானைப்படையை திரட்டி கொண்டு வருகிறார். அங்கே நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் நமக்கு நினைவில் இருக்கிறது. என்ன காரணம்? அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் காபாவை இடிப்பதற்கான காரணம் என்ன, என்ன அவசியம் ஏற்பட்டது? இந்த அப்ரஹா மன்னன் எத்தகைய கொள்கை கோட்பாடுகளை உடையவர் என்றால் கிறிஸ்துவ கொள்கையுடையவர், நசரானியத்தை பின்பற்றக்கூடியவர், இஞ்சில் வேதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். மக்கள் எல்லாம் தன் நாட்டில் இருந்து மக்காவை நோக்கி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள். இதை பார்க்கிறவன் என்ன செய்யறான்னு சொன்னா, காபாவுக்குள்ள நிறைய சிலைகள் இருக்கிறது, காபாவுக்கு வெளியே நிறைய சிலைகள் இருக்கிறது, எப்படியும் அந்த நிலையை மாற்ற வேண்டும். மக்கள் தன் நாட்டில் இருந்து காபாவிற்கு சென்று அங்கே சவுதிக்கு சென்று மக்காவிற்கு சென்று அங்கு காபாவை தவாப் செய்கிற இந்த நிலையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் நாட்டில் யமன் நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சன்ஆவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலையை உருவாக்குகிறார். மிகப்பெரிய ஆலை உருவாக்கப்பட்டு விட்டது. உருவாக்கி தன் நாட்டு மக்களை அழைத்து, இனி யாரும் மக்காவிற்கு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக தரிசிப்பதற்காக இங்கிருந்து செல்லக்கூடாது என்கிற ஒரு ஆணையை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சொல்லை யாரும் கேட்கல. மீண்டும் என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் அந்த சொல்லை, அவர் அந்த அரசர் சொல்லக்கூடிய, அப்ரஹா என்று சொல்லக்கூடிய அரசன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை புனக்கரித்து விட்டு என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி யாத்திரை புறப்பட ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய கோபம், கடுப்பு. இவ்வளவு நாம் சொல்லி மக்கள் கேட்காமல் மீண்டும் என்ன செய்கிறார்கள், காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி செல்கிறார்களே, எப்படியும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஆத்திரத்தில் இருக்கிற மன்னனுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி என்றால், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்குள்ளே யாரோ அடையாளம் தெரியாத சில நபர்கள் மலம் ஜலம் கழித்து வைத்து விடுகிறார்கள். காபாவுக்கு நிகராக ஒரு ஆலையை கட்டி அது காபாவிட புனிதமாக மக்கள் நினைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆலைக்குள்ளே அதை என்ன செய்கிறார்கள், உள்ளே சென்று அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். முதல்ல தன்னுடைய சொல் பேச்சை மக்கள் கேட்கல, ஒன்று. இரண்டாவது, புனிதம் என்று கட்டப்பட்டிருக்கிற இதற்குள்ளே அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். யார் இந்த வேலையை செய்தது என்கிற விசாரணையில் இறங்குகிறார். மக்காவாசி தான் என்ன செஞ்சாங்க, இது மாதிரியான அசுத்தத்தை செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று மன்னருக்கு சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய கோபம். இரண்டாவது மிகப்பெரிய கோபம், எரியற விளக்கில் எண்ணெய் ஊத்துன மாதிரி மிகப்பெரிய கோபம். இது அப்படியே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் மூன்றாவதாக ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. என்னவென்றால், அந்த ஆலையை, அவரால் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலையை யாரோ தீயிட்டு எரித்து விடுகிறார்கள். ஏன்னா அது பெரிய, இது புனிதமாக்கும் நினைச்சோம், அதுவும் முடியல, அசுத்தத்தை செய்து விட்டு சென்று விட்டார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த ஆலையை எரித்து விட்டார்கள். யாரு இந்த வேலையை செய்தது, யார் என்ற விசாரணைக்குடைய பின்னணியிலே மக்காவாசிகள் என்று விசாரணையிலே தெரிய வருகிறது. மிகப்பெரிய கோபத்திலும் ஆத்திரத்திலும் என்ன செய்கிறார் என்றால்,
தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு எப்படியும் என்ன செய்து விட வேண்டும், காபாவை இடித்து தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்பதற்கான காரணம் இது. அந்த அடிப்படையில் தான் அங்கிருந்து என்ன செய்கிறார், யானைப்படையை திரட்டி கொண்டு மக்காவுக்கு வருகிறார். மக்காவிற்கு வந்தவர் ஒரு இடத்திலே முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள். முகாமிட்டு தங்கியிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்காவாசிகளாகிய அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்புக்கு சொந்தமான சில ஒட்டகங்களை என்ன செய்து விடுகிறார்கள், அங்கிருந்து திருடி கொண்டு வந்து விடுகிறார்கள். திருடி வந்தது மாத்திரமல்லாமல் சில வார்த்தைகள் எல்லாம் வாரி இறைக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு கொஞ்சம் கூட மனம் தளராமல் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஒட்டகத்தை எப்படியாவது மீட்டு விட்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கிருந்து புறப்பட்டு அவங்க எங்க தங்கியிருக்கிறாங்களோ முகாமிட்டு அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய ஒட்டகத்தை அவ்வளவு தைரியமாக துணிச்சலாக கேட்கிறாங்க, என்னுடைய ஒட்டகத்தை உங்களுடைய ஆட்கள் திருடிட்டு வந்துட்டாங்க, பிடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க, அந்த ஒட்டகத்தை கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது மன்னன் ஒரு விஷயத்தை, அப்ரஹா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். காபாவை இடிப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய படையோடு இங்கு நான் திருட வந்திருக்கிறேன், என்னுடைய படைகள் இங்கு முகாமிட்டு இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் விசாரிக்காமல் உங்களுடைய ஒட்டகத்தை காணோம்னு சொல்லி கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்களே என்று கேட்கிற பொழுது அப்துல் முத்தலிப் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஒட்டகம் என்பது அது என்னுடைய பொருள், அது என்னுடைய சொத்து, அது நான் உருவாக்கியது, நான் சம்பாதித்தது, அது எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எனக்கு கடமை, எனக்கு பொறுப்பு, அது காணாமல் போகிவிட்டது, உன்னுடைய கூட்டத்தார்கள் உங்களுடைய கூட்டத்தார்கள் அதை எடுத்து வந்து விட்டார்கள், அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், அதை கேட்பது என்னுடைய உரிமை, என்னுடைய பொருள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற நிகழ்வுதான், ஒரு சிறு சிறு பறவைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், யானைப்படையை ஒன்றுமில்லாமல் அந்த இடத்திலிருந்து விரண்டோடு அல்லாஹ் செய்து விட்டான். இங்கே ஒரு கேள்வி வருகிறது, என்ன கேள்வி, இங்கே ஒரு விஷயத்தை நன்கு சிந்திக்க வேண்டும், யாருக்கும் யாருக்கும் மத்தியிலே இந்த போர் யுத்தம், வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதக்காரர்களுக்கும் அல்லாஹுவை புறக்கணித்து சிறுக்கிலும் இணையிலும் தங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற குஃபார்களுக்கும் முஷ்ரிக்களுக்கும் மத்தியிலான ஒரு யுத்தம் இது. இந்த யுத்தத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள், மக்கத்து குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் வெற்றி பெறுகிறார்கள், மாறாக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதக்காரர்கள் அந்த இடத்தை விட்டும் என்ன செய்யப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், யாரால், அல்லாஹுவால். இது நியதிக்கு மாற்றமான ஒன்று. என்ன நியதிக்கு மாற்றமான ஒன்று, பதில் யுத்தம் நடைபெற்றதா இல்லையா, யாருக்கும் யாருக்கும் மத்தியிலான யுத்தம் போர் அது, பதில் யுத்தம் அது, இஸ்லாமியர்களுக்கும் குஃபார்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட யுத்தத்தில் இஸ்லாமியுடைய எண்ணிக்கை மிக கம்மியாக இருந்தது, குஃபார்கள் முஷ்ரிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இந்த இரண்டு இடத்தில் யாருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது, உலக நியதி அதானே, யாருடைய உதவி கிடைத்தது, யாருக்கு உதவி கிடைச்சிட்டு அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி யாருக்கு உதவி செய்தான், வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற மூமின்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். ஆனால் இங்கே அப்படியே காபாவை இடிக்க வந்த விஷயத்தில் நேர் மாற்றமாக நடைபெறுகிறது, வேதக்காரர்கள் தோற்று போகிறார்கள், குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் ஜெயிக்கிறார்கள். எப்படி நடந்தது இது, உதாரணத்துக்கு என்ன யாராவது அடிக்க வராங்க அப்படிதான் என்ன செய்வாங்க, எங்களுடைய உறவினர்கள் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, எவ்வளவுதான் சண்டையாக பகைமையாக இருந்தாலும் என்னுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சன் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க.
உடனே என்ன செய்வார்கள், என்னை அடிக்க வந்தவர்களை ஏன் அடிக்கிறாய், எதற்காக வேண்டி அடிக்கிறாய் என்று என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பார்கள், தடுப்பார்கள். இதுதான் உலகத்தினுடைய நியதி. அப்ப இந்த இடத்தில் காபா இடிக்க வந்த இடத்தில் அல்லாஹ் அப்ரஹாம் மன்னனுக்கு தான் வெற்றியை கொடுத்திருக்கிறோம். காரணம், அவர்கள் இஞ்சிலை ஏற்றிருக்கிறார்கள், வேதத்தின் பிரகாரம் வாழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் சூரத்துல் ஃபீல் என்கிற அந்த சூராவுடைய விரிவுரையாளர்கள் ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். எதன் காரணமாக குஃபார்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து காபாவை காப்பாற்றினான், அந்த நேரத்தில் காபாவை இடிக்க வந்த நேரத்தில் காபாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் சிலைகள் நிறைய சிலைகளை வணங்கப்பட்டிருந்த நேரத்தில் கூட அந்த மன்னன் இடிச்சிட்டு போயிருந்தாலும் கூட அதை எப்படி உருவாக்க வேண்டும், அதை எப்படி உருவாக்குவது என்பது அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதற்காக வேண்டி வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்து விட்டு குஃபார்களை முஷ்ரிக்கீன்களை அல்லாஹ் ஏன் காப்பாற்றினார்? விரிவுலாரர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தாயினுடைய கருவறையில் இருந்த காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்கமா நகரையே அல்லாஹ் காப்பாற்றினான் என்று எழுதுவார்கள். இதுதான் இந்த ஒண்ணுதான். ஏன் காப்பாற்ற வேதக்காரர்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன? மக்காவில் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றில் குடிகொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த மக்கமா நகரை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான் என்று சூரத்துல் ஃபீலுடைய விரிவுரையாளர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிசய மனிதராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு, சிந்தனையில் கூட எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், புகாரியில் இடம் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டிலே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அருகாமையில் இரண்டு சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்றாங்க. இதை பார்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு நபரையும் கூப்பிட்டு சபிக்கிறார்கள். ரெண்டு நபர்களுக்கு எதிராக சில சாபகரணமான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இதை கேட்கிற அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் போன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு இரண்டு நபர்களை நீங்கள் சபித்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து உயர்வு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா ஆயிஷா, நான் யாரை சபித்தாலும், நான் யாரை ஏசினாலும், நான் யாரை திட்டினாலும் அதற்கு அவர்கள் தகுதி இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கிறேன், யா அல்லாஹ், நான் யாரை சபிக்கிறேன் அவர்கள் அதற்கு தகுதி இல்லை என்கிற நிலையில் இருந்தால் என்னுடைய சாபத்தை நீ அவர்களுக்கு எப்படி ஆக்க வேண்டும் என்றால் ரஹமத்தாகவும் அருளாகவும் நீ மாற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த ஹதீஸை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஏதாவது யாராவது ஒரு துரோகம் செய்து விட்டால், ஒரு அநீதி இழைத்து விட்டால் அதை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோபக்குவம் மனோ நிலை இன்றைக்கு மனிதர்களாகிய நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் அத்தகைய நிலையில் இன்றைக்கு நாம் இல்லை. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், அதுவும் இது மாதிரியான ஒரு ஹதீஸ் தான். என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வளர்ப்பு பெண் குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை தெருவிலே விளையாண்டு கொண்டிருக்கிறது, தெருவிலே நின்று கொண்டிருக்கிறது. அவ்வழியாக வருகிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே சொல்றாங்க, இப்ப நம்ம சில பேரை பார்ப்போமா இல்லையா,
இந்த நாட்களுக்கு பிறகு அல்லது நீண்ட மாதங்கள் வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு நாம் யாரையாவது நம்முடைய நண்பர்களை நம்முடைய தெரிந்தவர்களை சந்திக்கிற பொழுது என்னப்பா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறியே ஆளு வளர்ந்துட்டே ஆனா வயசு இன்னும் உனக்கு வளரலையே வயசு அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கிறியே என்று சொல்வோமா இல்லையா அது மாதிரியான ஒரு வார்த்தையை அந்த பெண்மணிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னமா நீ ஆளு கூட பெருசா வளர்ந்துட்டே ஆனால் உன்னுடைய வயது அதிகமா பயன்படுத்தினார்கள் வயசு வளராமல் போகட்டும் என்பது ஒரு சாதாரண விஷயம் இந்த பெண் அழுதுகிட்டே போய் தன்னுடைய வளர்ப்பு தாயாகிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க வந்து கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் நீங்க செய்தது கொஞ்சமாவது நல்லா இருக்குதா என்னுடைய இந்த வளர்ப்பு குழந்தைக்கு எதிராக நீங்க பத்வா செஞ்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் யாருக்காவது எதிராக பத்வா செய்திருந்தால் யாருக்கு எதிராக அவர்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ் இடத்திலே என்னது சாபம் செய்திருந்தால் இரண்டு விஷயத்தை நான் அல்லாஹ் இடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் யா அல்லாஹ் அதை அவர்களுக்கு உன்னுடைய ரஹமத்தாக உன்னுடைய அருளாக மாற்று என்று இன்னொன்று உன்னுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடு என்று நான் அல்லாஹ் இடத்திலே செஞ்சிருக்கிறேன் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் அதனால் இது என்ன ஆகாது அந்த பெண்ணுக்கு எதிரான சாபமாக மாறாது அந்த பெண்ணுக்கு எதிரான பத்வாவாக மாறாது என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகி தஅவத்தல் மஃலூம் ஃபைன பைனஹு பைனல்லாஹி தஆலா பிலா ஹிஜாப் நீ என்ன செய்வீங்க உங்களுக்கு நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அநீதி செய்திருந்தால் யாருக்காவது நீங்க என்ன செஞ்சிருந்தா துரோகம் இணைத்து உங்களை என்ன செஞ்சிருக்கா நீங்க பாதிப்புக்கு உள்ளாக இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் அவருக்கு எதிராக துஆ செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில எந்த விதமான திரைவுகள் இல்லாமல் எந்த விதமான மறைவும் இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்னுடைய துஆவை பத்வாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர்களுக்காக வேண்டி சிலர்கள் அவர்களை சீண்டி பார்ப்பதற்காக வேண்டி அவர்களை சிலர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது குறை காண வேண்டும் என்கிற வந்தவர்களுக்காக கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் துஆ செய்து அவருடைய நிலையை மாற்றி தான் அமைத்திருக்கிறார்களே தவிர யாருக்கும் எதிராக என்ன செய்யவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க பத்வா செஞ்சதில்லை அப்படி செய்திருந்தாலும் கூட அதை ரஹமத்தாக அருளாக மாற்றிவிடு என்று அல்லாஹிடத்தில் உடன்படிக்கை ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எத்தகைய ஒரு நிலையை இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் இன்றைக்கு இப்படி இருக்க முடியுமா சாதாரணமாக என்னை திட்டாலே இல்ல என்னை ஏசி விட்டாலே இன்றைக்கு என்னுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய நிலைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது சாதாரண ஒரு வயசில் சிறியவர் கூட என்னை மரியாதை குறைவாக பேசிவிட்டாலும் கூட இன்றைக்கு அவனுக்கு எதிராக திட்டக்கூடிய அவருக்கு எதிராக பேசக்கூடிய அவனுக்கு எதிராக சாபமிடக்கூடிய நிலை இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் தன்னுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை கூட மிக அழகாக சிந்தித்து இந்த உலக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பெரிய சாதனை மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நினைச்சு கூட பார்க்க முடியாது எல்லா செயல்பாடுகளும் எல்லா விதமான அவர்களுடைய அங்க அசைவுகளும் சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அங்கீகாரமாக இருந்தாலும் எந்த வழியும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா இப்படி எல்லாம் ஒரு மனிதரால் செய்ய முடியுமா இப்படி எல்லாம் ஒரு மனிதனுடைய செயல்பாடு இருக்குமா என்று அதனாலதான் என்ன செய்யறாங்க புது புது நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி குறித்து செய்திகளை கேட்கப்படுகிற பொழுது எல்லாம் பெரிய கட்டுக்கதை அள்ளி விடுறாங்க எல்லாம் புகாரியில முஸ்லிம்களை இடம்பெற்று இருக்கிற சஹியான ஹதீசுகள் தான் எனக்கு ஹதீஸ் தெரியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸே இல்லை என்கிற நிலையில் மாறி இருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன நம்மை போல ரசூலுல்லாஹி எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்படி எல்லாம் வாழ முடியுமா இப்படி எல்லாம் செய்ய முடியுமா ஒரு மனிதனால் நிகழ்த்த முடியுமா என்கிற நிலையில் இன்றைக்கு என்ன செய்கிறோம் நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல
மிகப்பெரிய பெருமானாருடைய அதிசயங்களை கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தால் பெருமானாருடைய உமிழ்நீரை கொண்டு நிகழ்ந்திருக்கிற அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அதிசயமாக இருந்திருக்கிறது. அது ஹதீஸுகளை பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், என்ன செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்றால், என்னுடைய தோழர்களே நீங்க என்ன செய்யுங்க, அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இரண்டு விஷயம். ஒன்று, அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது எல்லா நிலைகளையும் நீங்கள் கொடுத்து என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், ஏனென்றால் அவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான், பல கொடுமைகளை அனுபவித்திருக்கிறான், அவனுக்கு எதிரான அநீதி நடக்கப்பட்டிருக்கிறது, கொடுமை நடந்திருக்கிறது, அதனால் அவனுக்கு உதவி செய்யலாம். அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது? அவனே பெரிய அநியாயக்காரனா இருக்கிறான், மிகப்பெரிய மோசடி பேர்வழியாக இருக்கிறான், அவனே மிகப்பெரிய பிராடாக இருக்கிறான், அவனே மிகப்பெரிய அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனுக்கு எப்படி உதவி செய்வது என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு நீங்கள் உதவி செய்வது என்றால் என்னன்னா, நீங்கள் யார் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டீர்களோ, உங்களுக்கு ஒருத்த அநீதி அநியாயம் செஞ்சிட்டா அவனுக்கு எதிராக நீங்க என்ன செய்யாதீங்க, அநியாயம் செய்யாமல் இருப்பதே அவனுக்கு செய்யக்கூடிய உபகாரம், உதவி என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய நடைமுறைகளை நடைபெறுத்த முடிகிறதா? நமக்கு எதிராக ஒருவர் என்ன செய்கிறார், ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டாலே அவருக்கு எதிராக அதையெல்லாம் பதிவு செய்து கொட்டு, அதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், குறிப்பாக எடுத்துவிட்டு, எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை மாசங்கள் ஆனாலும், எத்தனை வாரங்கள் ஆனாலும், எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அநீதி செய்தவனாக அநியாயக்காரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நீ என்ன செய், உதவிகளை செய் என்று சொன்னார்களே. இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிற, நம்ம போன்ற மனிதர்களிடத்தில் இருக்கிற சாதாரண உயர்ந்த சாதாரண ஒரு பண்பை விட எத்தகைய உயர்ந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார். வெறும் வார்த்தையில் சொன்னதோடு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய எப்பவுமே சொல்லிட்டு அதை அப்படியே என்ன செய்யறதில்லை, வாழ்க்கையில் அமல்படுத்தாமல், தன்னுடைய வாழ்நாட்களில் அதை என்ன செய்யாம செயல்படுத்தாமல் அப்படியே முடித்து விடக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து அப்படியே முழுமையாக என்ன செய்தாங்க, நடைமுறைப்படுத்தினார்கள். அதுதான் மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு உன்னதமான விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளை எங்கிருந்து பார்த்தாலும், எத்தகைய நிலையில் இருந்து பார்த்தாலும், எல்லா இடத்திலும் தித்திக்கிற தேனாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்களே தவிர ஒருபோதும் என்ன செய்யல. அடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, மாற்று மதத்தினருடைய உள்ளத்திலும் கூட இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசனுடைய வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா, பார்க்கிறோமா இல்லையா, இணையதளங்களில் பார்க்கிறோமா இல்லையா, சமூக வலைதளங்களில் பார்க்கிறோமா இல்லையா. இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இஸ்லாத்தின் மீது நல் மதிப்பு நல்ல அபிப்பிராயங்களை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன, அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காமித்திருக்கிற வாழ்க்கை நடைமுறைகள் தான் எல்லாம். அதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இன்றைக்கு மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தை என்ன செய்கிறது, மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. வெகு தூரத்தில் அல்ல, இன்றைக்கு இந்த உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எல்லா நிலைகளிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை ஒவ்வொரு நாட்டில் இஸ்லாமிய நாடாக இல்லை என்றாலும் கூட அங்கு பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அல்லாஹ்வை தொழுகிறார்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான வார்த்தையை பேசுகிறார்கள். எப்படி உருவாக்க முடியுது, ஒரு சாதாரண மனிதராக, ஒரு சர்வ சாதாரண மனிதராக இத்தகைய நிலையை உருவாக்க முடியாது. மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் அபு சஈத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். என்ன செஞ்சாங்க ஒரு பயணத்தில் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அப்போ அந்த வழியாக செல்லக்கூடியவர்கள் எங்களை பார்த்து விட்டு ஒரு மனிதர் அவர் யார் என்று தெரியல. அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய மெலிந்த பலகீனமான ஒட்டகத்தின் மீது சவாரி செய்து எங்கள் அருகில் வருகிறார் செல்கிறார். எங்களை அப்படியே வட்டமிட்டவாறு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாகனத்தை கொண்டு வட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸயீத் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்தவுடனே அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது என்பதை அவர் கண்ணை பார்த்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி கொண்டார்கள். அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது அதனால்தான் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். ஆனால் வாயை திறந்து எதுவும் கேட்கல என்றாலும் கூட அவர் தேவையை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை கூட சொன்னாங்க உங்கள் இடத்தில் எந்த நிலையில் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க உங்கள் இடத்தில் தேவைக்கு அதிகமான வாகனம் யார் இடத்தில் இருக்கிறதோ அதோ அந்த நபருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்கள் இடத்தில் தேவைக்கு மிஞ்சிய உணவு யார் இடத்தில் இருக்கிறதோ இல்லாதவருக்கு அந்த உணவை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஸயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய உபதேசம் இருந்தது என்றால் எங்கள் இடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களை குறித்தும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது இருந்தா இவ்வளவு இருந்தா இவ்வளவு இருந்தா அதிலிருந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் விளங்கினோம் என்றால் எங்களுடைய தேவைக்கு மிஞ்சிய தேவைக்கு அதிகமான பொருளை நாங்கள் பயன்படுத்த கூடாதோ தடை என்கிற நிலைக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பயந்து போயிருந்தோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தேவை என்று கேட்டு வருபவர்கள் கூட சிந்திக்க முடியுதா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸுகளில் படிக்கிறோம். ஹதீஸுகளில் இருந்து ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்பதை மாத்திரம் என்ன செய்யறோம் நாம கேட்கிறோம். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா இப்படி நடைமுறைப்படுத்துகிறோமா? இன்றைக்கு எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனால் அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன் இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறேன் என்று நம்முடைய குணங்கள் மாறுகிறதா? இல்லை. இன்னைக்கு 100,000 ரூபாய் என்கிட்ட இருந்தாலும் கூட என்னுடைய நிலை என்ன சொல்கிறது ஒரு 1,000 ரூபாய் கையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து எடுத்துக் கொடுக்கிற நிலை சிந்தனை எனக்கு உருவாக மாட்டேன். என்ன நினைக்கிறேன் ஒரு 10,000 ரூபாய் இருந்து எடுத்து கொடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாயுடைய கையில் சேர்கிற பொழுது ஒரு 50,000 ரூபாய் கையில் வந்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே என்கிற சிந்தனை ஏறி விடுகிறது. சரி 50,000 ரூபாய் வந்த பிறகு 1 லட்சம் 2 லட்சம் இந்த 50,000 தான் சேர்ந்துருக்குது ஒரு 1 லட்சம் ரூபா சேரட்டுமே அதற்கு பிறகு அதிலிருந்து எடுத்து கொடுப்போமே என்கிற நிலைதான் நமக்குள்ளே சேருகிறதே தவிர என்ற நிலைதான் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருந்தது உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க வெளியில பிரயாணத்தில் இருந்தால் கூட இருப்பவர்கள் எடுத்து கொடுங்கள் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் தான் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சதக்கா செய்வதை குறித்து தானம் தர்மம் செய்வதை குறித்து அதனுடைய கட்டாய நிலைகளை குறித்து சஹாபாக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக தானம் தர்மம் கொடுங்கள் சதக்கா கொடுப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யா ரசூலுல்லாஹ் எங்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை அப்ப நாங்க என்ன செய்யறது இருக்கிறாங்க இருக்கிறவங்க எடுத்து கொடுத்துடலாம் அல்லது வேறு ஏதாவது வழிகளில் இருந்து வருகிறது அதை எடுத்து கொடுத்து விடலாம். ஆனால் நாங்களே ஒண்ணுமில்லாத நிலையில் இருக்கிறோம் நாங்களே யாராவது கொடுத்தால் அதை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்கிற நிலையில் இருக்கிறோம் இப்ப இல்லாதவங்க நாங்க என்ன செய்யறது என்று சஹாபாக்கள் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க வேலை செய்து இவ்வளவு பெரிய வார்த்தை வேலை செய்து இல்லையா
அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கான பொருளாதாரம் காசு பணம் உங்களிடத்தில் இல்லையா? போங்க வேலை செய்யுங்க. வேலை செய்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை அதிலிருந்து வருகிற ஊதியத்தை உங்களுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள். மிஞ்சியதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். சிந்திக்க முடியுதா? இதை சிந்தித்து பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு செய்தி தான். எல்லோரும் கிதாபுகள்ல தொழுகைக்கு பிறகு முந்தகப் அஹாதீஸ் எல்லாம் படிக்கிறாங்க. எல்லா கிதாபுகள்லையும் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கிற பிரபலமான செய்திதான். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையோடு சிந்தித்து பார்க்க முடியுதா? நடைமுறைப்படுத்த முடியுதா? நடைமுறைப்படுத்திருக்கிறோமா என்பதை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். சொன்னாங்க, வேலை செஞ்சு அதில் வருகிற ஊதியத்தை நீங்களும் எடுத்துக்கொண்டு பிறருக்கும் கொடுத்து உதவுங்க. சகாபாக்கள் கேட்டாங்க, அதுக்கு எங்களால் முடியலன்னா என்ன செய்யறது? அதுக்கு முடியல, காசு பணம் இல்லை, கொடுக்கல. சரி, வேலைக்கு போய் அதிலிருந்து வருகிற வருமானத்திலிருந்து நீங்களும் எடுத்துக்கிட்டு பிறருக்கும் கொடுக்கன்னு சொல்றீங்க. அதற்கும் எங்கால் எங்களால் முடியல, சக்தி இல்லை என்கிற நிலையில் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருடைய தேவை என்பதை என்ன என்பதை அறிந்து காசு பணம் தான் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை அல்ல. அவருக்கு என்ன தேவை, வெளிப்படையான வில சில என்ன செய்யலாம், சில தேவைகள் இருக்கலாம், சில உதவிகள் அவருக்கு இருக்கலாம், அதை செய்து கொடுத்து அவருடைய மனதை குளிர்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதை சிந்தித்து பார்க்கிறோம். நம்மோடு இதை ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய நிலையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு சின்ன விஷயம் தான், சின்ன செய்தி தான், இது பெரிய செய்தி ஒன்றும் அல்ல. இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தகவல், ஒரு பெரிய செய்தியும் அல்ல, ஒரு சாதாரண செய்தி தான். ஆனால் இத்தகைய விஷயங்கள் கூட நம்முடைய நிலை, நம்முடைய மனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும், விளங்கி செயல்பட வேண்டும். எல்லாம் அவன் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அவன் வழங்கியிருக்கக்கூடிய காசு பணங்கள் என்கிற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். அத்தகைய உணர்வு உள்ளுக்குள் வருகிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நறுகுணத்துல கொஞ்சமாவது ஒரு கடுகினுடைய சிறிய அளவாவது நம்முடைய என்ன செய்யும், அமல்ல இபாதத்துல செயல்பாடுகள்ல செய்ய முடியும். முடியாது சொல்லலாம், இப்ப நானே சொல்லிடலாம், பேச்சு கவனி பேசிடலாம். ஆனால் என்னிடத்தில் அப்படி ஒரு எனது பொருளாதாரம் இருக்கிற பொழுது என்னுடைய நிலையம் அப்படிதான் இருக்கும். ரசூலா சொன்னாங்களா இல்லையா, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருப்பான், ஆனால் தங்கத்தால் ஆன ஒரு நாலு ஓடை கிடைச்சிருச்சுன்னா மனிதனுடைய நிலை எப்படி மாறும் பாருங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, இதெல்லாம் சாதாரண வார்த்தை என்று கடந்து விட்டு செல்ல முடியாது. தங்கத்தால் ஆன ஓடை நாலு ஓடை இருந்தாலும் என்ன செய்வானா ஆதமுடைய மகன், அஞ்சாவதா ஒரு ஓடை இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே என்கிற நிலைதான். அத்தகைய நிலையோடுதான் மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இத்தகைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை அந்த அளவுக்கு உள்வாங்கி கேட்டால் மாத்திரமே, அல்லாஹ் ரசூலுடைய அந்த செய்திகளை அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறை முடிந்த அளவு நான் என்ன செய்வேன், நடைமுறைப்படுத்துவேன். அதிகமில்லை என்றாலும் கூட தேவை உடையவனுக்கு அவனுடைய தேவையை சிறிது அளவாவது என்ன செய்வேன், கடலிலிருந்து ஒரு ஊசியை முக்கி அதிலிருந்து வருகிற தண்ணி அளவுக்காக நான் என்ன செய்வேன், அவருடைய தேவையை நான் நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு உறுதி நிலை நம்ம இடத்தில் வேண்டும். அந்த நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், பொருளாதாரத்தை ஒரு பக்கம் அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்கக்கூடிய மனோநிலையும் அல்லாஹ் உருவாக்கி விடுவான். ரசூல் வாழ்ந்ததை போன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்ததை போன்று நம்மால் ஒருபோதும் எந்த நிறைவனை கேட்கலாம், காது கொடுத்து கேட்கலாம், கேட்பதற்கு மிக ரசனையாக இருக்கும், மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்துவது, அமலில் கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் எட்ட முடியாத உயர்ந்த ஒரு இடத்தில், உயரமான சிகரத்தை இன்றைக்கு தொட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்து யாரும் அந்த இடத்தை அடையவும் முடியாது, அந்த இடத்தில் இருந்து அவர்களை இறக்கவும் முடியாது. இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸை உருவா அவர்கள் அறிவிக்கிறார்கள். யார் இந்த உருவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியுடைய மகன். அப்ப இந்த உருவாக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன முறை வேணும், ஹாலா போற அம்மா கூட பிறந்தவங்க. இப்ப இந்த உருவா அறிவிக்கிறாங்க, ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த ஒரு ஹதீஸை சிந்தித்து பார்த்தால் போதும், இன்றைக்கு கணவனாக இருந்தாலும் சரி
குடும்பத்தில் இருக்கிற மனைவிகளாக இருந்தாலும் சரி, இந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த 63 ஆண்டுகளில் இந்த ஒரு ஹதீஸை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தால் போதும், இத்தகைய நிலை இன்றைக்கு நாம் அமல்படுத்துகிறோமா என்று அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, 3 மாதங்கள் எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கப்படாமலேயே எங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் கழிந்து இருக்கிறது. 3 மாசம். இப்ப கேள்வி வருமா இல்லையா, அப்ப என்ன செஞ்சீங்க சாப்பாட்டுக்கு, உயிர் வாழ்வதற்கு என்ன செஞ்சீங்க? அந்த கேள்வியை தான் உருவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்கிறாங்க, அப்ப 3 மாதம் அடுப்பெறியாமல் உங்களுடைய வாழ்க்கை வாழ்நாட்கள் கழிந்திருக்கிறது என்றால் உயிர் வாழ்வதற்கு என்னுடைய ஹாலாவே, உயிர் வாழ்வதற்கு எதை உண்டு நீங்கள் உயிர் வாழ்ந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அஜத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, பேரிச்சம்பழமும் தண்ணியை குடிச்சுதான் நாங்க என்ன செஞ்சோம், உயிர் வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையை வாழ்நாட்களை வெறும் பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் அறிந்து மாத்திரமே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அதிகமான நேரம் எங்களுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் யாராவது எங்களுக்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிற அல்லாஹுடைய குடும்பம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எந்த நிலையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில நேரங்களில் யாராவது அண்டை வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க, பாலை கொடுத்தால் அந்த பாலை குடிப்போம் அவ்வளவுதான். இதே நிலையில் தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் கழிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், என்னண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் படுத்திருக்கிறார்கள். எந்த நிலையில்னா, சாப்பிடாமல் நீண்ட நாட்கள் சாப்பிடாத நிலையில வயிறெல்லாம் ஒற்றி போய நிலை, ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியை குடிச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தொடர்ந்து 4-5 நாள் தொடர்ந்து 10-15 நாள் வெறும் பேரிச்சம்பழமும் தண்ணியை மட்டும் குடித்தால் அந்த வயிறுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கும், ரசூலுல்லாஹுடைய வயிறு ஒற்றி போய நிலையில் பள்ளியில் படுத்திருக்கிறார்கள். இதை பார்த்து என்னுடைய தாயார் உம்மு சுலைம் இடத்திலே வந்து சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு ஒற்றிய நிலையில் பசியோடு பள்ளியில் படுத்திருக்கிறார்கள், நான் என்ன செய்வது, வீட்டில் என்ன இருக்கிறது உண்பதற்கு என்று தாயார் இடத்தில் கேட்கிற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் இடத்தில் இருப்பது ஒரு ரொட்டி இருக்கிறது, சிறிது பேரிச்சம்பழம் இருக்கிறது. ஆனால் சொல்றாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு ரொட்டி பேரித்தம்பளம் மாத்திரம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் உண்பதற்காக வேண்டி வந்தால் இதை வயிறார உண்ணலாம், கூட யாரையாவது அழைச்சிட்டு வந்துட்டா என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹுடைய பசியை தீர்க்க முடியாது, நம்மால் ரசூலுல்லாஹுடைய வயிறு நிரம்பாது என்கிறார்கள். எதற்காக வேண்டி சொல்லி காண்பிக்கிறேன் என்று சொன்னால், இங்க என்ன வார்த்தையை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பயன்படுத்துறாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு பசியாக இருந்தாலும் கூட, எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் கூட, தான் என்ன செய்ய வேண்டும், நல்ல நிலையை அடைந்து தான் உன்னதமான நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு மாத்திரம், அவ்வளவு பசி வயிறு ஒட்டி போயிருந்த நிலையில கூட ரசூலுல்லாஹ் தன்னை செய்ய மாட்டாங்க, தன்னை பற்றி மட்டும் சிந்திக்க மாட்டாங்க, வேறு யாராவது பசியாக இருந்தால் அவர்களை உடன் அழைத்து வந்து விடுவார்களே என்கிற ஒரு விஷயத்தை சஹாபா பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை இதை விட வேறு எந்த ஹதீஸுகளை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் தலாக்குகள், சர்வசாதாரண விஷயத்தால என்னப்பா தலாக்கு, என்னுடைய வீட்டுக்காரர் முரட்டுத்தனமா சாப்பிடுறாரு அதனால தலாக்கு, பார்க்கிறோம் நிறைய அற்பமான விஷயங்கள், எதனால தலாக்கு, புரட்ட விடுறாருங்க அதனால என்ன செய்யற, இன்னும் அவரோட சேர்ந்து வாழ முடியாது, புரட்ட விடுறது பெரிய குறையா, புரட்ட விடுறாரு அதனால அந்த மனுஷனோட சேர்ந்து வாழ முடியாது, முரட்டுத்தனமா திங்கிறாருங்க அவரோட என்னோட என்ன செய்ய முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் நாம அல்லாஹ் எவ்வளவு ரிசுக்கனை இன்றைக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய கணவன்மார்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டி நமக்கு கொடுக்கிறார்கள், அந்த பொருளாதாரத்தை சரியான வழியில் இன்றைக்கு செலவு செய்கிறோமா, சிந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் எந்த நிலை இருந்திருக்கிறது, 3 மாசம் அடுப்பெறியாமலே கழிந்திருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன இருக்கிறது, ஒரு நாள் சாப்பாடு அதிகமாக்கிட்டாலே கூட அதை என்ன செய்யறதுல நாம சரியான நிலையில் பயன்படுத்துறது, நாமும் பயன்படுத்தாம அடுத்தவர்களுக்கும் பயன்படுத்த கொடுக்காம அதை கொண்டு போய் என்ன செய்து விடுகிறோம், ஒன்றும் இல்லாத நிலையில் கொண்டு போய் தள்ளி விடுகிறோம். அத்தகைய நிலை இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறதா இல்லையா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், பேசுவதற்கு எளிதாக இருக்கலாம், கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கலாம், ஆனால் இந்த வாழ்க்கை முறையை இன்னும் சொல்கிறேன், யாராலும் வாழ முடியாது, வாழ்ந்து காட்ட முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அதனாலதான் உயர்ந்த இடத்திலே அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவருடைய அந்தஸ்தினை அல்லாஹ் உயர்த்திருக்கிறார். எனவே முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிற அல்லாஹ் எதை நமக்கு என்ன செய்திருக்கிறான், வாழ்க்கை நெறிமுறையாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பின்பற்றி வாழ்கிற உன்னதமான நல்லடியார்களாக உள்ள ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين.